வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் நம்ம பசிஃப்ளோரா பிளான்ட், அதாவது பேஷன் ஃப்ரூட் பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெட் அண்ட் பர்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெட் கலர் என்னோட நெய்பர் வீட்டில் இருக்கிறது தான். அவங்க ஃபென்ஸ் மேலே இதை படர விட்டுருக்காங்க. பெரிய பாட், அதாவது பெயிண்ட் டப்பா ஒரு 20 inches பாட்டில் வச்சு அதை நட்டு அவங்க ஃபென்ஸ் மேலே இதை படர விட்டுருக்காங்க. இது ரொம்ப உயரமாக, அதாவது கொடி, இது இந்த கொடி வந்து 20-25 feet வரைக்கும் இது வளரக்கூடியது, படர்ந்து வளரக்கூடியது. பூ பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். அதாவது 10 petals இருக்கும், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபிலமெண்ட் மாதிரி, அதுக்கு மேலே இந்த மாதிரி 5 பிரிவு, இப்படி நிறைய அடுக்கு அடுக்காக இருக்கக்கூடிய ஒரு பூ தான் இது. இந்த ரெட் கலருக்கு பேர் நம்ம ஸ்கார்லட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது விட்டாஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர் பூவோ அல்லது அதனுடைய எந்த பாட்டும் வந்து எடிபிள் கிடையாது, சாப்பிடக்கூடாது. இந்த இது வந்து அழகுக்காக வளர்க்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த ஃபென்ஸ் மேலே அது ஃபுல்லாக அடைச்ச மாதிரி அழகாக வளர்றதுனால நமக்கு வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், வெயிலுக்கும் மறைவானதாக இருக்கும். இது நம்ம வளர்க்குறது நல்ல வெயில் உள்ள இடத்துல வச்சு வளர்த்தா தான் நிறைய பூக்கும். அதே நேரத்தில் லோ மெயின்டெனன்ஸ் தான். நம்ம ஒரு 3 months ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கானிக் உரம் போட்டு விட்டாலே போதும். அடிப்பகுதியிலேருந்து தான் இது நிறைய மொட்டு வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த தொட்டி சைட்லேருந்து அந்த கொடி வர்றது இல்லையா, அது அடிப்பகுதியிலேருந்து தான் நிறைய மொட்டும் பூவும் வந்து போக போக உயரத்துலேயும் பூக்கும். ஆனால் அவ்வளோ நிறைய பூக்கும், அது அடிப்பகுதி தான் நிறைய மொட்டு வந்து பூக்கும். அந்த இலைய பார்த்தீங்கன்னா 3 lobes பிரிஞ்சிருக்கும் பாருங்கள், நம்ம கை மாதிரி 3 பிரிவாக பிரிஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த இலை. இந்த மொட்டைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மாதிரி க்ரீம் கலராக இருந்து அதுக்கப்புறமா ப்ரௌன் கலராக மாறும். அந்த ப்ரௌன் கலராக மாறின பிறகு தான் அந்த உள் பக்கம் உள்ள ரெட் கலர் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த மொட்டிலேருந்து மலர்ற வரைக்கும் ஒரு 9 days ஆகும் இந்த பூ பூக்கிறதுக்கு. அடுத்தது பர்பிள் கலர் பாசிஃப்ளோரா பற்றி பார்க்குறோம். இந்த பேஷன் ஃப்ரூட் பிளான்ட் வந்து எடிபிள், அதாவது இதில் உள்ள பழங்களை நம்ம சாப்பிடலாம். இது பர்பிள் கலரும் ஒயிட்டும் கலந்ததாக இருக்கும். இது அதாவது ஒரு 20-25 feet வரைக்கும் படர்ந்து வளர்ந்து இருக்கு. இது என் பிரதர் வீட்டில் இது சுகருக்கு நல்லது இந்த ஃப்ரூட்டுன்னு சொல்லி இது வளர்க்குறாங்க. நிறைய காய் பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த கொடி எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் படர்ந்து வளர்ந்துருக்கு. இந்த செடியோட காயை நம்ம சாப்பிடக்கூடாது, நல்ல பழுத்த பிறகு தான் சாப்பிடணும். பழுத்த பிறகு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம பறித்து அதை கட் பண்ணி சாப்பிடணும். கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் ஷெல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை நம்ம கட் பண்ணி அந்த அதுக்குள்ளே வந்து ஜெல்லியாக இருக்கும், ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்கும், அதோட பிளாக் கலரில் சீடும் இருக்கும். அந்த ஜெல்லியை நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், சத்தானதாகவும் இருக்கும். இந்த சீடை நம்ம கலெக்ட் பண்ணி முளைக்க போட்டாலும் செடி வளரும். ஃப்ரெஷ்ஷாகவே அந்த சீடை நம்ம முளைக்க போட்டோம்னா ஒரு 10-15 days முளைச்சிரும். ஆனால் அது நாளான பிறகு நம்ம முளைக்க போட்டோம்னா கிட்டத்தட்ட 1 month ஆகும் அது முளைக்க. அது இல்லாமல் நம்ம ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்தின ஸ்டெம் எடுத்து நட்டு வச்சாலும் வளரும். இல்லை நம்ம அந்த கொடியாக இருக்கிறதுனால அந்த கொடியையே எடுத்து வளைச்சி பதியம் போட்டு, அதாவது வளைச்சி மண்ணில் வச்சு அதில் மண் மூடி பதியம் போட்டோம்னாலும் அதுலேருந்து வேர் விட்டும் செடி வளரும். இப்படியும் இது ப்ராபகேட் பண்ணலாம், 3 விதமாக, சீட் மூலமாக, ஸ்டெம் கட்டிங் மூலமாக, இந்த மாதிரி நம்ம பதியம் போடுறது மூலமாகவும் நம்ம இந்த கொடியை வளர்க்கலாம். இதில் இந்த ரெட் கலர் செடி நம்ம அழகுக்காகவும் வளர்க்கலாம், பர்பிள் கலர் நம்ம சாப்பிட்றதுக்காக வளர்க்கலாம். இந்த பர்பிள் கலரை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் அந்த செடி கிடச்சா வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த பர்பிள் பாசிஃப்ளோரா பூ பற்றி நிறைய கதை சொல்கிறாங்க. இந்த அடிப்பகுதியில் ஃபிலமெண்ட் ஃபிலமெண்ட்டாக இருக்குல்ல, அதில் 100 இருக்குமா,
அதுக்கு அந்த 100 வந்து கௌரவர்களாம். மேல் பகுதியில் அந்த கிரீன் கலரில் 5 இருக்கு இல்லையா, அது பாண்டவர்களாம். அதனால் பாண்டவர் கௌரவ பூன்னு ஒரு பேர் இதுக்கு இருக்கு. கிருஷ்ண கமலம்னு சொல்கிறதும் இந்த பூ தான். இந்த செடி இப்போ எல்லா நர்சரியிலையும் கிடைக்குது. படர விட்டு வளர்கிறதுக்கு இடம் இருந்தால் கண்டிப்பாக இந்த செடி வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.